ஏ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ட்விஸ்டடான ஒரு படம் தான் கேட்குறீங்க. அப்படி பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கக்கூடிய படங்கள். ஸோ அதனால் நிறைய படங்கள் அந்த மாதிரி நான் உங்களுக்காக தேடி வச்சுருக்கேன். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர். அப்படி கதைக்குள்ளேயே போயிடுவோம் தெரியுமா? இது யார் பண்ணியிருப்பா, அதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, அதுவும் சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த மர்டர் மிஸ்ட்ரி. நமக்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம் ஃபோனில், நிறைய மெமரிஸை வந்து மறக்கணும்னு நினைப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், ஒன்று அதை டெலீட் பண்ணுவோம், இல்லை நம்ம சில பேர் வந்து ஒரு பென்ட்ரைவில் போட்டு வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஓன் மெமரியை உங்கள் மூளையிலேருந்து டெலீட் பண்ணிட்டு ஒரு டிரைவில் போட்டு வச்சுக்கலாம், எப்போ வேணுமோ அப்போ போட்டுக்கலாம். அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த டெக்னாலஜி ஃபியூச்சரில் வளர்ந்துருது. ஸோ அப்படி வந்து நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு மெமரியை டெலீட் பண்ணிட்டு பிரெயின்லேருந்து மறுபடியும் அதை ரீஸ்டோர் பண்ணுறாரு. ஆனால் அதை ரீஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா வேற மாதிரியான ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அது என்ன பிரச்சனை? ஆல்ரெடி மர்டர் மிஸ்ட்ரின்னு வேற சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு கதையை கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஸோ அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ நான் உங்களை இந்த கதைக்குள்ளே கூட்டு போகிறேன். அப்படி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேட்டில் ஆஃப் மெமரிஸ். ஸோ வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீனில் ஒரு வீட்டோட கதவு தட்டப்படுது. ஸோ அந்த கதவுக்குள்ளேருந்து ஒரு சின்ன பொண்ணு எட்டி பார்க்குறா. பக்கத்து வீட்டில் இருக்க ஆண்டி வந்து, என்னம்மா மறுபடியும் உங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, நான் வேணா வந்து பார்க்கட்டுமான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறான். ஆனால் கொஞ்சம் வியடாக தான் சொல்கிறா. எதுவுமே மறைக்காமல் சொல்லுமா, பயப்படாதமா, உனக்கு ஹெல்ப் தேவையா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது, இவ கதவை சாத்திட்டு அப்படியே உள்ள வரா. உள்ள வந்து பார்த்தா அவங்க அம்மா ஒரு மூலையில இருக்காங்க, அவங்க அப்பா ஒரு மூலையில இருக்காங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அவங்க அம்மா தலையில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. அப்படியே போன் எடுக்கிறா, டைமை பார்த்துக்கிட்டே வந்து ஏதோ ஒரு கால்குலேட்டிவாவே இருக்கா. அப்படியே கால்குலேஷனோட போன் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இப்போ அப்படியே சிட்டிக்குள்ள ஒரு பயங்கரமான லக்ஸூரியண்டான ஒரு வீடு, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம படத்துடைய ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா லாக்கர்ல ஏதோ ஒன்னு மறைச்சு வச்சுட்டு அப்படியே பாக்குறாரு. அவங்க ஒய்ஃப் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய எழுத்தாளர், ஒரு பயங்கரமான நாவல்லாம் எழுதுறவர். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனால் என்ன, அவருடைய கல்யாண வாழ்க்கை வந்து ப்ராப்பராக இல்லை, அவர் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, சில மனஸ்தாபங்கள் இருக்கு. 80% ஆஃப் கப்புள்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறது தான் இப்போ இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு இடத்த காட்டுறாங்க. அது ஒரு சேர் மாதிரி இருக்குது, ரெண்டு பேர் நின்றுருக்காங்க, சுற்றி நிறைய ஸ்பெஷலிஸ்ட்லாம் நின்றுட்டு இருக்காங்க. நேராக போயிட்டு நம்ம ஹீரோ அதில் படுக்கிறாரு. எனக்கு மெமரிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அந்த ப்ரொசீஜர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து, சார் உங்களுக்கு எந்த மெமரி உங்கள் பிரெயினை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க, நாங்கள் மிஷினை ஆன் பண்ணும்போது அது மட்டும் அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரியான கம்பெனிஸ்கள்லாம் உருவாகும் போல இருக்குது. ஸோ இப்போ இவர் எந்த ஒரு மெமரி வந்து இவர் பிரெயின்லேருந்து போகணும்னு நினைக்கிறாரோ அந்த ஒரு மெமரியை வந்து இவர் நினச்சி பார்க்கணும். இப்போ அப்படியே கண்ணை மூடி நினச்சி பார்க்குறாரு. என்ன நினச்சி பார்க்குறாருனா, இவரோட சின்ன வயசில் முதல் அவங்க ஒய்ஃபை மீட் பண்ண ஒரு மூமெண்ட்டு, அவங்க மேலே காதல் வந்தது, அவங்க மேலே எந்த அளவுக்கு இவர் லவ் பண்ணுறாரு, இதெல்லாம் இவர் மறக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அது ஏன் நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ இந்த ப்ரொசீஜரை பார்ப்போம். அப்படியே ஒரு மிஷினில் உட்கார வச்சு ஒரு மிஷின் ஆன் பண்ணுறாங்க. அது கண்ணுக்கிட்ட தான் ஏதோ ஒன்று சுற்றுது. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எனக்கு கொஞ்சம் மயக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஒன்றும் இல்லை சார், ப்ரொசீஜர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின்லேயே ஒரு டிஸ்க் மாதிரி இருக்குது, அதை எடுக்கிறாங்க. ஸோ உங்களுடைய மெமரி இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு எப்போ வேணுமோ அதை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயங்கரமாக இருக்குல்ல டெக்னாலஜி. இப்போ அப்படியே அந்த ஃபெசிலிட்டியை தான் காட்டுறாங்க. ஏகப்பட்ட பேர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது ஃபியூச்சரில். ஸோ அந்த மாதிரி ஒரு வராரு, சில டவுட் நமக்கு இருக்க டவுட் தான் வரும்னு கேட்குறாரு. சரி ஓகே, இந்த மிஷினை யூஸ் பண்ணி என் மெமரிஸை வந்து எடுத்து கொடுக்குறீங்க, அதை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுமா உங்களுக்கு தெரியுமான்னு போது, அதுதான் சார் எங்கள் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் என்ன மெமரிஸ் நினைக்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியாது. இப்போ உங்கள் மைண்டில் என்ன நினைக்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியுமா, இல்லை ஒரு மிஷினால் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி எதையும் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் அந்த டிஸ்கில் இருக்கும், எங்களுக்கும் தெரியாது, வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது, திடீர்னு அந்த இடத்துல ஒரு பரபரப்பாகுது. என்னென்னு பார்த்தா ஒரு கப்புள் ஒருத்தன் போட்டு அவங்களுடைய ஒய்ஃபை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஏன் இப்படி பண்ண, எதுக்கு நம்ம மெமரிஸ் அழிச்ச, ஒழுங்காக மறுபடியும் அந்த மெமரிஸை ஏற்றிக்கோ, சொல்லுறது கேளு அப்படின்ற மாதிரி அவன் பயங்கரமாக மிரட்டிகிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த லேடி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் ஒரு தடவை ரிமூவ் பண்ணி இது ரெண்டாவது தடவை, டைம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, பயந்துக்கிட்டே. இவன் ஒன்றுமே பண்ணல, கையில் இருந்த கன் எடுத்து என்ன பண்ணுறான்னா அப்படியே கட்டி பிடிச்சி இவன் தலையில் சொல்கிறான். அப்படியே ரெண்டு பேருமே இறந்து போகிறாங்க. ஸோ ரெண்டு பேர் தலையில் புல்லட் இறங்கி சூசைட் பண்ணுற மாதிரி இறந்து போகிறாங்க. இதை நம்ம ஹீரோ பயந்து போய் பார்த்துட்ருக்காரு. அப்போ அப்படியே பக்கத்தில் பார்க்குறாரு, இவர் கொண்டு வந்தார் தெரியுமா டிஸ்க், அது கீழே விழுந்துச்சு, அது கீழே விழுந்து அதுலேருந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்குது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நேராக வீட்டுக்கு வந்தவர் தைரியமாக டைவர்ஸ் கேட்குறாரு. ஏன்னா இதுக்கு
முன்னாடி பயங்கரமான ஒரு தயக்கம் அவருக்கு இருந்திருக்குது. ஏன்னா அப்படி லவ் பண்ணியிருக்காங்க, அப்படி ஒரு லவ் வேற வந்து இவருக்குள்ள இருக்குது. அது இருக்கும்போது எப்படி ஒரு ஆள வாயை திறந்து டைவர்ஸ் கேட்க முடியும்? நிறைய கப்பல்ஸ் இதுதானே பண்றாங்க, லவ் எல்லாம் பண்ணிடுறாங்க ஈஸியா, ஆனா கூட இருக்க பிடிக்கல இன் ஃபியூச்சர். அப்ப தயங்குறாங்க அதை சொல்றதுக்கு, ஏன்னா வெக்கமா இருக்கு அவங்களுக்கு கேட்கவே. நம்ம வேற ஆஹா ஓஹோன் லவ் பண்ணிட்டோம், வெறும் வார்த்தைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு டயலாக் விட்டுற வேண்டியது. சோ இப்போ வந்து சங்கடமா இருக்கும்ல, அப்ப அதே தான் அவங்க கேட்கறாங்க. நீ வந்து உன் மெமரிஸ் அழிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம எப்படி எல்லாம் லவ் பண்ணோன்றத மறந்துட்டேன், நீ மறந்துருப்ப, நான் மறக்கல. என்ன எத்தனை பேர் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் ட்ரை பண்ணிருக்காங்க தெரியுமா, நான் ஏன் உன்ன லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியணும்ல. நீ மறுபடியும் அந்த மெமரிஸ் உன் பிரெயின்ல போட்டுக்கிட்டு வந்து என்கிட்ட டைவர்ஸ் கேளு தைரியமா, நான் உனக்கு கண்டிப்பா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சோ இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பா வந்து அவர் கேட்க மாட்டாரு அந்த மெமரிஸ் இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதுக்கு என்ன நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் வந்து உடனே வந்து ஒத்துக்கிறாரு. சோ மூலையில இருந்து கழட்டின மெமரி கார்டை இப்ப மறுபடியும் மாட்டி விட போறாங்க. சோ அந்த ப்ரொசீஜர் நடந்துட்டு இருக்கு. சோ இப்ப அந்த ப்ரொசீஜரும் நடந்து முடியுது, ஒரு மாதிரி கிறுக்கலா இருக்காரு. அப்போ ஒரு மெயினான ஒரு அந்த லீட் கிட்ட பேசுறாங்க, சார் இப்ப வந்து உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது, மூணு நாள் டைம், அந்த மூணு நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறமும் முக்கியமான ஒரு விஷயம், மறுபடியும் இதே மெமரியை நீங்க வந்து டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 72 ஹவர்ஸ்க்குள்ள தான் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா அதை உங்ககிட்ட எடுக்கவே முடியாது. ஏன்னா இப்ப இருக்க கரண்ட் டெக்னாலஜியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெமரியை ஒரு தடவை எடுத்து மறுபடியும் உள்ள வைக்க முடியுமே தவிர்த்து மறுபடியும் அதை எடுக்க முடியாது, உள்ளயும் வைக்க முடியாது. ஸோ நீங்க ஒரு மெமரி எடுத்துட்டீங்க, மறுபடியும் உங்க மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டீங்க, அதை மறுபடியும் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 72 மட்டும் தான் எடுக்க முடியும், அதுக்கப்புறம் எடுக்கவே முடியாது. நீங்க திருப்பி ஒரு மாசம் கழிச்சோ 6 கழிச்சோ வந்து மறுபடியும் அந்த மெமரி நீங்க எடுக்கணும்னு நினைச்சாலும் எடுக்க முடியாது, அவ்வளவுதான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஓகே சார் எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மால் அப்படியே படுத்துறாரு. அன்னைக்கு நைட்டு படுத்துட்டே இருக்கும் போது இப்ப திடீர்னு அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூட்டை ஓபன் பண்ணிக்கிட்டு அப்படியே உள்ள போறாரு, ஒரு பழைய வீடு மாதிரி இருக்குது, அதுல ஒருத்தங்க இருக்காங்க, பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பயப்படுறாங்க, பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அட பயப்படாத நீ ரொம்ப சேஃபா தான் இருக்க, நான் அவளை பார்த்தேன் அவன் ரொம்ப நல்லா தான் இருக்கா, நீ எதுவும் பயப்படாத, அதே மாதிரி ஃபோன் கால் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதா, அப்புறம் நீ ஓடி ஒளியணும்னு நினைச்சதுல வந்து ஒரு அர்த்தமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போன் வயரை வந்து புடுங்கி விட்டுறாங்க. இது ஏதோ பாக்குறதுக்கு இவருடைய கீப் மாதிரி இருக்குல்ல, அண்ட் ஆல்சோ இவர் வந்து இந்த பொண்ணை வந்து யார்கிட்ட இருந்தோ மறைச்சு வச்சிருக்காரு அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இன்னொரு ஸ்லைடு வருது, அந்த ஸ்லைட்ல வந்து அந்த பொண்ணு நான் போனோம், நான் ஒரு தடவை போய் பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சொன்னா கேளு இந்த பேச்சுவார்த்தைலாம் வேலைக்காகாது, போகாத நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்ல நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அப்படியே கொஞ்சம் முறைகிறாப்புல, சரி போ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சாவி கொடுக்குறாரு. இப்ப நடுவில் நடுவில் என்னன்னா ஒரு பாத்டப்புக்குள்ள ஒரு லேடி அப்படியே முங்கி போய் கிடக்குறாங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை நம்ம ஹீரோ சைக்கோத்தனமா பார்த்துட்டு இருக்காரு, அப்படியே துடிச்சு பிடிச்சி ஏந்துக்கிறாரு, அவ்வளவுதான். அப்படியே கட் பண்ணா நேரா போயிட்டு அந்த கம்பெனி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு, யோ என்னையா நடக்குதுங்க, எனக்கு என்னென்ன கண்ட இலூஷன்ஸ் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. நம்ம தலைவருடைய மெமரிஸ் ஏதோ ஹேண்டில் பண்ணும் போது ஆள் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து கிளப்பி விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம படத்தை டீப்பா பார்த்துட்டு இருப்போம். அப்பதான் அந்த ஹெட் சொல்றான், சார் உங்களுக்கு சொன்னா புரியுமான்றது தெரியல, சரி ஏன் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க சில பேர்லாம் சொல்லுங்கன்னு போது, அதுக்கும் இதுவும் என்னங்க சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்கிறார். சொல்லுங்க, அவங்க முகத்தை மாத்தணும் நினைக்கிறாங்க, அது மட்டும் கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு, ஒரு கேவலமான ஒரு முகம் இருக்கலாம், அழகில்லாத ஒரு முகம் இருக்கலாம், அதை வெளியில அழகா காட்டுறதுக்காக தான் பிளாஸ்டிக் சர்ஜரியே பண்றாங்க. ஸோ அது மாதிரி தானே சார் எதுவும், ஏன் நீங்க ஏதாவது கொலை பண்ணியிருந்தா அந்த மெமரிஸ் அழிக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதை மறுபடியும் பார்க்கும்போது அப்படிதான் சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கே கோவம் வந்தது, அப்படியே குத்தலான்னு போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தூக்கின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் பிடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம ஹீரோ வந்து ஒரு கொலை பண்ணியிருக்காரு போல இருக்குது, அதோட மெமரிஸ் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் பார்ப்போம். அப்படியே படம் இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் வந்து ஒரு அழகான ஒரு டாக்டர் கிட்ட வந்து வழிஞ்சிட்டு இருக்கான். இவன் வந்து லவர் பாய் போலீஸ்னு வச்சுக்கலாம். இவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா, இந்த லவர் பாய் வந்து இந்த கேஸை நீங்க தான் டாக்டர் சூப்பராக முடிச்சு வச்சுங்க, நீங்க இல்லைன்னா முடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அக்கு வேற அணி வேற அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு விக்டம் போல இருக்கு, பயங்கரமா அடிபட்டுருக்கு, பல இடங்கள்ல ஃபிராக்சர், அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து கொண்டு இருக்கான், அப்படி அடிச்சு கொண்டு இருக்கான். ஸோ அந்த கேஸுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆஃபீஸர் வராரு, இன்ஸ்பெக்டர் ஷான் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ இந்த டாக்டர் என்ன கேட்கிறாங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட, நான் வந்து இவங்க ஹஸ்பண்ட் ஜெயிலில் போய் பார்க்கணும், எதுக்காக இந்த மாதிரி ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டே இருக்கும்போது, இதெல்லாம் நம்ம ஹீரோ தூரமாக வந்து பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அப்படியே சும்மா அந்த ஃபோட்டோவை எட்டி பார்த்தோன்னா நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போடுது. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கனவுல வந்ததுல அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு, இறந்து போய் கிடக்குறா ஒரு கேஸ், அப்படியே வந்து எல்லா ஃபோட்டோஸையும் பார்க்குறாரு. அந்த பொண்ணு பேர் வந்து ஹூலியன் சார், இந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்களா சார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, உனக்கு தேவையில்லாத விஷயம் ஓரமா போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லவர் பாய் சொல்றோம். சரி இல்ல சார், இந்த கொலை பத்தின ஒரு சில டீடைல் எனக்கு தெரியும் சார் அப்படின்ற மாதிரி பதட்டமா அவர் பேசிட்டு இருக்கு. தூரமா இருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் பாத்துறான், இவன் என்ன உலகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வரான். என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சார் இந்த பொண்ணு சாகடிக்கப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் காணாம போயிருந்தாளா, நான் பார்த்தேன் சார், ஒருத்தன் கூட இருந்தாங்க, என் கூட தான் இருந்தாங்க அப்படின்னு போது, எது உங்க கூட இருந்தாங்களா அப்படின்னு, சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி நான் மெமரியை வந்து ரிமூவ் பண்ண போனேன் சார், அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணேன், ஆனா உனக்கு வேற யாரோடைய மெமரியோ போட்டுட்டானுங்க சார்,
ஐ திங்க் அந்த கில்லருடைய மெமரி எனக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மெமரி எனக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு நிறைய கனவு மாதிரி வந்தது சார், அந்த மெமரி தான் சார். ஸோ இந்த பொண்ணு கொலை செய்யப்படும் போது நான் அந்த இடத்துல இருந்தேன், அதாவது அந்த கில்லர் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்த்தேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி ஆகிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான்னா, இவருடைய ரிப்போர்ட்ஸ் இவருடைய டீட்டெயிலாம் பார்க்குறாரியோ, நீ வந்து கதை ஆசிரியரா நாவல் எழுதுறவனா, இங்கே வந்து கதை விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து அப்படியே உள்ள தூக்கிட்டு போயிறாரு இவனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்கிறேன், எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். ஒரு க்ரீன் கலர் வீடு சார், அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தாங்க, அதாவது கில்லரும் இந்த பொண்ணும் ஐ திங்க் ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இவங்க மூஞ்செல்லாம் அடிபட்டு இருந்தது சார். அப்புறமா கடைசியில் ஒரு பாத் டப்பில் முக்கி சாகடிச்சிருந்தான் சார் அப்படின்னு அந்த பாத் டப்பில் உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் சார், அதாவது கில்லர் பார்த்துட்டு இருந்தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உன்னை சிரிக்க ஆரம்பிச்சிடான் நம்ம லவர் பாய். அண்ட் நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து பாத் டப்பில் நீ அதை பார்த்த, நான் பார்க்கல சார் அந்த மெமரிஸில் நான் பார்த்தேன் சார். உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் குறுகுறுன்னு பார்க்குறாரு, அப்படியே பார்த்துட்டு ஓகே பிரேக் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இல்லை சார் கரெக்டு தான், நான் வீட்டுக்கு போகிறேன் ஏதாவது ஞாபகம் தான் சொல்கிறேன் சார். நம்ம எதே வீட்டுக்கு போறியா, நீங்க தான் இருக்க உன் ஃபேமிலிக்கு வேணா பெயிலுக்காக சொல்லி வர்றோம், இவ்வளோ பெரிய மேட்டரை சொல்லிட்டு ஈஸியாக போறன்ற இவன டவுட்டாக இருக்கு பிடிச்சிருக்கான்னு போது நம்ம ஹீரோ காண்டாயிரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்து என்னையை பிடிச்சி வைக்கிறீங்களான் போது, கதையாசிரியரே நீங்கள் மாட்டிக்கினீங்க, நல்லா கதை யோசிக்கிறீங்க ஆனால் இந்த கதைலாம் எங்கள் வேலைக்காகுது, மாட்டிக்கினீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம லவர் பாய் வெளில போயிட இங்கே நம்ம ஹீரோ உட்காந்து யோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கும் போது இப்போ திடீர்னு இன்னொரு மெமரி அவருக்கு ஓப்பன் ஆகுது. அந்த மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு லேடி வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. அப்போ வந்து சார் இந்த மாதிரி இந்த அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸை சொல்கிறாங்க. இப்போ பாதியிலே இன்னொரு லேடி வந்து போலீஸ்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல தான் இருக்காரு, அதாவது இந்த மெமரியை வந்து நம்ம ஹீரோ உடம்புல தானே இப்போ இருக்குது அந்த மெமரி, அந்த மெமரியை வந்து இவராகவே பார்க்குறாரு. ஸோ யாரோ ஒருத்தனுடைய மெமரியை பார்த்துட்டு இருக்காரு, அதில் அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு லேடியோட முகம்லாம் பயங்கரமாக அடிபட்டுருக்குது, அவங்க அம்மா அக்காலாம் இருக்காங்க, தயவு செய்து அவங்க கூட போயிடாதடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போல இருக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா போக வேணாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சிட்டே இருக்கும்போது வெளியில் வந்து டோரை உடைக்கிறாங்க யாரோ, யாருன்னு பார்த்தா அந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் போலகுது. இப்போ நீ வர போறியா இல்லையா, நீ இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது, நான் கையை கட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சவுண்ட் கேட்க உடனே அவங்க ஏந்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ப்ளீஸ் அவன் அப்படி தான் வந்து சொல்லுவான், ஏமாற்றி உன்னை கூட்டு போயிட்டு அடிப்பான், சொன்னால் கீழே போகாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் அவங்க கேட்காம அவங்க ஹஸ்பண்டை உள்ளே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவங்க அம்மாவும் அக்காவும் பார்க்குறாங்க, இந்த பொண்ணு இப்படி இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது, அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு காரில் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஹஸ்பண்ட் வெறி பிடிச்சி போய் காரை வேகமாக ஓட்டும் போது பின்னாடி உட்காந்து நம்ம ஹீரோ வந்து பயத்தில் அழ ஆரம்பிக்கிறாரு. காரை ஜிக்ஸாக ஓட்டிட்டு போயிட்டு நேரம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஏரியில் விழுறான், அப்படியே எஜ்ஜில் அந்த கார் நிற்குது. நம்ம ஹீரோ இறங்கவே மாட்டான், பயந்து பயந்து அழுகிறான், அப்போவே சொன்னேன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. நம்ம ஹீரோ பார்த்தா பயத்தில் பேண்ட்ல உச்சாவே போயிட்டாரு. அவன் போட்டு அந்த லேடியை சம்மடி அடிக்க அப்படியே இவருக்கு வந்து கனவு வந்து விலகுது. இப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லேடியை பார்த்தார்ல மூஞ்செல்லாம் அடிபட்டு, இப்போ ஒரு லேடியை பார்க்குறாரு இவங்களுக்கும் மூஞ்செல்லாம் அடிபட்டுக்குது, ஆனால் ரெண்டு பேரும் வேற வேற. ஐயோ என்னடா இது, இந்த எவனோட மெமரின்னு தெரியல, ஆனால் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்க, இங்கே வெளியில் நம்ம லவர் பாய் போலீஸ் வந்து பயங்கரமாக கலாச்சிருக்காங்க சார், இந்த கேஸில் நடக்கிற சின்ன சின்ன பிட்டை அவருங்க ஏதோ தெரிஞ்சுக்குது, ஆனால் இந்த கேஸில் அந்த செத்த ஹூலியன் அந்த லேடி வந்து தண்ணியிலலாம் வந்து மூழ்கி சாகல சார், அடிபட்டு தானே சார் செத்தாங்க, சும்மா கதை விடுறான் சார் அந்த ஆளு ஃபேமஸ் ஆக பார்க்குறான், நான் அப்போ நாளைக்கு நியூஸ் பேப்பரில் என்ன வரும், ஒரு கதை ஆசிரியர் ஒரு கொலையை கண்டுபிடித்தார் அப்படின்னு வரும்ல, அதுக்காக தான் சார் அவன்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு போது அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சிரிச்சிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு வயசானவர் பார்க்குறாரு. அவர் இந்த போலீஸ் கிட்டங்களே சண்டை போட்டுருக்காரு, இவர் உடனே பர்ஸ் எடுத்து அவருக்கு ஏதாவது காசு கொடுத்து அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நேரம் நம்ம ஹீரோ பார்க்க வந்தோம். இப்போ நம்ம ஹீரோ இன்னொரு கதையை சொல்கிறாரு, சார் நான் இன்னொரு கொலையை பார்த்தேன் சார், நம்ம தேடிட்டு இருக்கோம் ஒரு சீரியல் கில்லர் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐயோ என்னையா அந்த விக்டம் ஃபர்ஸ்ட்டு மூழ்கி போய் இறந்தாங்கன்னு சொன்னேன், இப்போ இன்னொரு ஒரு கொலையை பார்த்தேன்னு சொல்கிற. இப்போ இவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு இன்ஸ்பெக்டர், சரி ஓகே இந்த மெமரியை நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொன்னல, அந்த ப்ரொசீஜர் பண்ணல, அது எந்த தேதிக்கு பண்ண அப்படின்னு போது, ஃப்ரைடே சார் அங்கே கூட ஒரு கொலை நடந்தது சார் ஷூட்டிங்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்படியா சரி ஓகே இவனை முதல்ல செல்லில் அடைங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறார், என்னையா சார் செல்லில் அடைக்கிறீங்கன்ற மாதிரி பாருங்க, ஒரு கொலை கூட உங்களுக்கு ஏதோ சம்மந்தப்பட்டிருக்க மாதிரி எங்களுக்கு தோணுது, ஒழுங்காக வந்து ஒத்துழைங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொண்டு போய் ஒரு செல்லை போட்டுறாங்க. இங்கே வந்து இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருனா, அவர் வந்து மெமரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியுமா, அந்த டேட்டுக்கு அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது இங்கே தான் வந்து இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். அது என்னன்னா, அங்கே ஒரு ஷூட்டிங் நடந்தது தெரியுமா, அப்போ ஒரு கொலாப்ஸ் ஏற்பட்டிருக்குது, அப்போ ஹுட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தன் அன்னோன் பர்சன் யாருன்னே தெரியல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிருக்கான், அங்கே கொலாப்ஸ் ஆனதில் இந்த யாருனே தெரியாத ஒருத்தன் எஸ்கேப் ஆகிறான் தெரியுமா, அவனுடைய மெமரியும் நம்ம ஹீரோவுடைய மெமரியும் மாறி போயிருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரியான மெமரி வருது. அப்படின்னா அந்த ஹுட்டி போட்டு ஒருத்தன் இருக்கான்ல அவன் தான் அந்த கொலகாரன் அப்படின்றத அந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்க, ஸோ அவனை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே கட் பண்ணால் இங்கே உள்ள நம்ம ஹீரோக்கு அந்த செல் அப்படியே பத்துட்டே இருக்காரு. இப்போ திடீர்னு இன்னொரு ஒரு மெமரி வருது. அந்த மெமரியில் நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை காமிச்சாங்களே தனியாக மறைச்சி வச்சிருந்தாரு, அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போறாரு இப்போ, அதாவது அந்த கொலகாரன். ஸோ நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க, ஏன்னா நம்ம ஹீரோட மைண்ட்ல இருந்தாலும் நம்ம பார்க்குறோம். ஸோ நேரம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போறாரு, இங்க எதுக்கு வந்த, நான் தான் வர வேணான்னு சொன்னலன்னு போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, நான் முதல்ல இங்க வர வேணான்னு சொன்னேன், இவன் தான் உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்ல, இதுக்கு நீங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொடுமைக்காரம்
போல இருக்குது. ஸோ இவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு, அப்படியே அஃபேரில் இருக்கார் இவர், கொஞ்சம் அப்படியே பாசத்தை காமிச்சு புழிஞ்சிடலாம்னு நினைக்கிறாரு போல இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வெளியிலேருந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்துறாரு. உடனே பதறி போன இவங்க வந்து வேக வேகமாக இவரை தர தரன்னு கொண்டு வந்து ஒரு கபோர்டில் வச்சு பூட்டிட்டு கதவு ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து யாரையும் வந்திருக்கா, ஒரு ஸ்மெல் வருது புதுசா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை போட்டு சம்மடி அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இவங்க கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அவ்வளோதான், மயங்கிறாப்பில் உடனே இவங்க மேலே வந்து பயங்கரமாக கதறி கதறி அழுகுறாங்க. பிடிச்சி தள்ளி விட்டேன், மூச்சு பேச்சே இல்லைன்னு போது உடனே ஹீரோ வந்து செக் பண்ணுறாப்பில் வந்து பயப்படாதீங்க, அவளுக்கு உயிர் இருக்குது. எத்தனை நாளைக்கு நீங்கள் எப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்க போகிறீங்க, என் கூட வந்துடுங்க, உங்களை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சி என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ ஒரு ஃப்ரெண்டாக இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண நினச்சேன், உனக்கு இந்த மாதிரியான நினைப்புலாம் இருக்கா, இவனை குடும்ப பத்திரா தான், ஆனால் நான் இவனை விட்டு வந்தால் என் பொண்ணுடைய நிலைமை என்னாகும், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா தெரியும்ல உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது முதல்ல எங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க பாருங்க நம்ம ஹீரோவை பிடிச்சி. இப்போ அப்படியே சைக்கோத்தனமாக இவர் மாறுறாரு, அதாவது அந்த கில்லரு. இவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தவன் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருவானா, படுகேட்டில் அப்படியே உருண்டுகிட்டு வந்து இவங்க கீழே விழுறாங்க. அப்போ அப்படியே வரும்போது கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வரான், வெல் ப்ரிப்பேர்டாக வந்திருப்பான் போல இருக்குது. ஒரு பாட்டில் வந்து ஒரு பேப்பரில் சுற்றி ஒரேடி தலையிலேயே, அவங்களால ஒன்றுமே முடியல, அப்படியே கதி கலங்கி போய் கீழே விழுறாங்க. அந்த பாட்டில் எடுத்துன்னு போய்ட்டு அந்த ஹஸ்பண்ட் கையில் வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறான்னா, இவங்க வாயை மூக்கை பொத்தி அப்படியே வந்து இவங்கள கொலை பண்ணுறான். இவங்க சாகும் போது இந்த கொலகாரனும் சேர்ந்து அலறான். அந்த மெமரி நம்ம ஹீரோக்கு இப்போ வருது. செல்லுக்குள்ளேருந்து காட்டு கற்று கத்துறாரு, யோ இறச்சி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ தான் நம்ம லவர் பாய் போலீஸ் வராரு. யோ இதுக்கே கத்திட்டு இருக்கான்னு போது, இவர் நான் இப்போ ஒரு விஷயத்தை பார்த்தேன், அந்த ஹூலியன் பொண்ணு, அந்த பொண்ணு எப்படி செத்துருக்கான்றதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ஆ அப்படியா புது கதையா அப்படின்ற மாதிரி இவன் கவனிக்கவே மாட்டான். அது மட்டும் இல்லாமல் கையில் வச்சிருக்க அந்த ஃபோட்டோவை காட்டுறான். பார்த்தியா அன்னைக்கு உன் மெமரி வந்து ஸ்வாப் ஆயிருக்குது, வேற ஒருத்தனுடைய மெமரி எடுத்து நீ போட்டு நின்றுக்கிற, இந்த ஒடி போட்டு ஒருத்தர் இருக்கான் பார்த்தியா, இவன் தான் இந்த கில்லர்னு நினைக்கிறேன், இவன் தான் பிடிக்கணும் நீ சொல்கிறத வச்சு பார்த்தா, ஆனால் நீ சொல்கிற கதையும் அந்த இன்ஸ்பெக்டர் நம்பினுங்கிறாரியா, ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, ஒரு நிமிஷம் சரியா, எங்களுடைய ரெண்டு பேருடைய மெமரி கார்டு வந்து ஸ்வாப் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் அவன் மெமரி போட்டிருக்கேன்னா என் மெமரி அவன் போட்டானா, என் ஒய்ஃபோட நினைவுகள்லாம் அவனுக்கு போயிடுமே, உடனே என் ஒய்ஃபுக்கு பாதுகாப்பு கொடுங்க, எதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு செல்லுக்குள்ள மாட்டின இருக்கும்போது, அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமா இந்த லவர் பாய் போலீஸ் அப்படியே வெளியில வந்துடா. பார்த்தா இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு, உடனே வந்து கொலை நடந்த எடுத்துக்குவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சார் இவன் தான் சொல்றான்னு சொல்லிட்டு நீங்களும் நம்பி மறுபடியும் அங்கே போறீங்களா சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றேன்னா, இங்க பாரு அவன் சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அதனால மறுபடியும் இந்த இடத்த அலசி யாராயிர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சின்சியரா வந்து பாக்குறாரு, எதாவது ஒரு க்ளூ ஆச்சு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம லவர் பாய் என்ன பண்றனா, கால் தடிக்கி அந்த கனவுல அந்த பொண்ணு எப்படி விழுந்தாங்க அதே மாதிரி கீழே வந்து விழுறான் பாருங்க. அப்பதான் பாக்குறான் அந்த இடத்துல ஒரு லென்ஸ் ஒன்று இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கொலை நடந்தப்போ இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்திருக்கா, கரெக்டாக ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த பக்கத்து வீட்டு அந்த ஆண்டியை தான் விசாரிக்கிறாங்க. ஏமா நீங்கள் கொலை நடந்தப்போ நீங்கள் தானே அங்கே போய் கதவு தருவீங்க அப்படின்னும் போது, சரி எத்தனை டைம்ஸ் தான் நான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. சரி சரிம்மா கொஞ்சம் கோச்சிக்காமல் அன்றைக்கி என்ன நடந்தது மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லும்போது உள்ளே கூட்டு போய் இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆமாம் சார் கரெக்டாக 9:01 நான் போயிட்டு அந்த பொண்ணை கேட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, என்னது 9:01 அது எப்படி இவ்வளோ ப்ரிசைஸாக சொல்கிறீங்க அப்படின்னும் போது, அதுவா சார் நான் எப்போவுமே ஒரு சீரியல் பார்ப்பேன், அது பார்த்துட்டு நான் முதல்ல சவுண்டு கேட்டுச்சு எனக்கு, ஆனால் சீரியல் முடிகிற மாதிரி இருந்ததா 9 மணிக்கு, கரெக்டாக 9 மணிக்கு முடிஞ்சோன்னு தான் நான் ஏஞ்சி போனேன், இங்கே தான் அங்கே நடந்து போகிறதுக்கு ஒரு நிமிஷம் சார், அதான் 9:01 சொல்லும் போது, ஆனால் அந்த பொண்ணு உங்ககிட்ட கேட்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு 9:03 கால் பண்ணியிருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அம்மா இருந்துட்டாங்கன்னு, என்னனே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் சார் அன்றைக்கி அவங்க அம்மா இறக்குறாங்க, அவங்க அப்பா கூப்பிட்டு போகிறாங்க ஜெயிலுக்கு, அப்போ கூட அவன் ரொம்ப கேஷுவலாக தான் சார் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கத நான் 2-3 தடவை பார்த்தேன், ஆனால் ஏதோ ஒரு காரில் தான் வந்தால் தெருமுனையிலே இறங்கிட்டு அப்படி நடந்து வந்துடுவாங்க, காரை நான் சரியாக பார்க்கல சார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஸோ இந்த பொண்ணை பற்றி நம்ம விசாரிக்கணும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. இவங்களுடைய அந்த போலீஸ்க்கு கொடுக்கப்பட்ட காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நம்ம இன்ஸ்பெக்டருக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுது, இவனுக்கும் அதே மாதிரி ஒரு வாமிட் வருது பாருங்க. டக்குனு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சடனாக டோர் ஓப்பன் பண்ண முடியல, ஸோ விண்டோவை இறக்கிட்டு அந்த கிளாஸ் இறக்கிட்டு அதுக்கப்புறம் வெளி பக்கத்தில் தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இவன் ஒன்றே லவர் பாய், சார் சம்பளம் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல சார், இந்த காரை மாற்ற சொல்லுங்க சார், அவசரத்துக்கு வெளில வர முடியல சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம படத்துடைய ஹீரோ, எப்படியாவது அவங்க மனைவியை காப்பாற்றணும், இவருடைய கஷ்டம் இவருக்கு மட்டும் தான் தெரியும், ஸோ அந்த கொலகாரனை வந்து மனைவி கிட்ட நெருங்க விட்டுறக்கூடாதுன்றதுக்காக எப்படியாவது தப்பிக்கணும் சொல்லிட்டு அந்த செல்லிலேயே இன்னொரு திருடனை போட்டு வச்சிருக்காங்க. அவர்கிட்ட கெஞ்சுறாரு, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், இங்கேருந்து நான் வெளில போகணும் அதாவது பண்ணணும் போது. அப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு சின்ன பிளேடு மாதிரி இருக்கு அதை கொடுக்குறான், இதை வாயில் போட்டுக்கோ, கொஞ்ச நேரத்திலே அல்லறி போய் ஓடி வருவானுங்க, அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க, உன் திறமை அங்கேருந்து தப்பிச்சிக்கோன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இதை சாப்பிட்டுட்டு எங்கேருந்து போய் பொண்டாட்டியை காப்பாற்றுது, திரு திருன்னு பார்க்குறாரு நம்ம ஹீரோ. அவ்வளோதான், அவன் வாயை பிடிச்சி அந்த பிளேடை அப்படியே உள்ளே விட்டுறாரு. ஆக்சுவலி உள்ளே போட தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டை மாதிரி வர டக்குன்னு போலீஸ்லாம் உள்ளே வராங்க, டே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாயில் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்மால் எஸ்கேப் ஆயிடுறாரு. சூப்பராக எஸ்கேப் ஆகி அப்படி வெளில வராரு தப்பிக்கலான்னு பார்த்தா, ஸ்டேஷனுக்குள்ளே அவங்க ஒய்ஃபு, அவங்க ஒய்ஃபை தான் தேடி போகிறாரு, ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டீங்க பாரு, புதுசாக யாராச்சும் வந்து இன்ட்ரோ வாங்கினாங்கன்னா அவங்கள நம்பவே நம்பாத, நீ ஒரு
ஆபத்துல இருக்க சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவுதான், ஓடி வந்து போலீஸ் எல்லாம் புடிச்சிடறாங்க. இப்ப கண்ணாமின்னு திட்டுறாங்க ஒய்ஃப் வந்து, எதுக்கு என் ஹஸ்பண்ட் புடிச்சு வச்சிருக்கீங்க, அவர் யாருன்னு தெரியுமா, எவ்வளவு நல்லவர்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே லவ்ல இவங்க பேசும்போது அதுக்கு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ இவர் வந்து ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆயிட்டாரு, இவரை வச்சு நாங்க நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால கொஞ்சம் நாள் ஆகும், நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அனுப்பி வைக்கிறோம், முதல்ல உங்க கையில அடிபட்டு இருக்குது, இங்க நம்ம ஸ்டேஷன்லயே ஒரு டாக்டர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோ ஹேண்ட்காஃப் போட்டாங்க, இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாத மாதிரி இங்க பாரு, சொல்றதை ஒழுங்கா கேளு, உன்னை பத்தி நிறைய விசாரிச்சு பார்த்தோம், நீ நல்லா வந்தா, அது மட்டும் இல்லாம உன் ஒய்ஃப் கூட வந்து உன்னை பத்தி நல்லபடியா தான் சொல்றாங்க, ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல, செல்ல இருந்து தப்பிக்கிற, ஓடுற, ஒடியாவற, ஒரே ஒரு விஷயம் தான், இந்த கேஸுங்களை பத்தி நிறைய டீட்டெயில் உனக்கு தெரிஞ்சிருக்குது, இந்த கேஸை சால்வ் பண்ண நீ ஹெல்ப் பண்ணினா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், தேவையில்லாம குதிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடும், சொன்னா கேள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்ப என்ன சொல்றாருன்னா, உனக்கு டைமிங் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய மெமரிஸ் எல்லாம் உனக்குள்ள வந்துட்டு இருக்குது, இந்த தடவை நல்லா தூங்கு, கான்சியஸா தூங்கு, ஒரு கனவுல போ, கனவுல போயிட்டு அங்க ஏதாவது க்ளூ கண்டுபிடிக்க முடியுமா பார்க்க முடியுமா பார்த்து எனக்கு வந்து நீ சொல்ல போற அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இங்க சொல்ல, இங்க அப்படியே காயத்துக்கு கட்டு போட்டுட்டு இருக்காங்க அந்த டாக்டர் நம்ம ஒய்ஃபுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, உங்க ஹஸ்பண்ட் என்ன இப்படி இருக்காரு, சரியான அரகண்டா இருக்காரு, உங்களை போட்டு அடிப்பாரா அப்படின்லாம் கேள்வி கேட்க, இப்ப எதுக்கு எங்க ஹஸ்பண்ட் பத்தி நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர், என்ன எவ்வளவு லவ் பண்றாரு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்ல இவங்க, சோ இந்த மாதிரி விட்டு கொடுக்காம பேசுறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா எப்படியாவது கீழே கண்டுபிடிச்சி உங்க கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஆழ்ந்த நிலைமைக்கு போறாரு நம்ம ஹீரோ. அங்க போய் பாக்குறாரு, பார்த்தா இவர் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அந்த வீட்டுக்கு போறாரு இல்லையா, அப்ப கூட அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுதுல, அப்படி அவங்க போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மேல கொண்டு போய் ஒரு கதவுல சாத்தி வைப்பாங்களா, சோ அங்க ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு கீழே நடக்கிறதுலாம் கேட்டுட்டே இருக்கும்போது அங்க ஒரு குட்டி பொண்ணு வரா, அந்த ஹூலியன் இருக்காங்களே அவங்களுடைய பொண்ணு, அவங்க கூட சொல்லிருப்பாங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வந்து சாரி அங்கிள், வீட்டுல பிரச்சனை அதிகமாயிடுச்சு, எனக்கு யாருக்கு கால் பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ இவளுக்கு தெரிஞ்சிருக்குது ஹூலியனுடைய ஃப்ரெண்ட் இவர் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஹெட்போன் எடுத்து பாசமா மாட்டி, நீ இருந்துக்கோமா இங்கே இரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் கீழே வந்து கொலையா பண்ணிடுறாப்புல. அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துல இறங்கி வரா, வந்து பாத்துட்டு, எனக்கு தெரியும் அங்கிள் எங்க அப்பா தான் இந்த வேலையை பார்த்துருப்பாரு, நீங்க இங்க இருக்காதீங்க, நான் போலீஸ்க்கு கால் பண்றேன், அவங்க வரும்போது நீங்க இருந்தீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்றத நம்ம ஹீரோ இந்த தடவை வந்து தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறாரு. ஆனா கில்லர் இருக்கிற இடத்துல இவர் தான் தெரியுறாரு, ஏன்னா இவருக்கு தெரியாது கில்லர் யாருன்னு சொல்லிட்டு. சோ கான்சியஸா மைண்ட் வந்து இப்படிதான் இவரை தான் காட்டுது. சோ நல்லபடியா கனவு போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்லைடு வருது. என்னன்னு பார்த்தா தண்ணியில ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க, அவங்க கையில இருந்து அப்படியே கோல்டு ஃபிஷ் ஒன்று கொடுக்குறாங்க தண்ணியில எடுத்து, அது அப்படியே காத்துல மறந்துகிட்டே இவங்க கிட்ட வருது. குழந்தை மாதிரி நம்ம ஹீரோ விளையாடிட்டு இருக்காரு. இவங்க வேற யாருமே கிடையாது. இன்னொரு ஒரு மெமரி இவருக்கு வந்து கிளாஷ் ஆச்சு தெரியுமா, ஒரு தன் கார்ல அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபை குடும்பப்படுத்தி அந்த ஆத்துல திரும்பி சொருவிட்டானே, சோ அந்த இடத்துல வந்து அந்த அம்மா இவங்க அப்படியே சருக்குன்னு கட் பண்ணா இந்த அம்மா பாத் டப்ல கிடக்குறாங்க. நம்ம ஹீரோவை அதாவது அந்த கில்லரே வந்து கொன்னுட்டு அப்படியே பாக்குற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, என்னடா மெமரி வந்து மாத்தி மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணுது, இப்போ மூஞ்ச கண்டுபிடிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரியில எங்கேயாவது இவனுடைய முகம் தெரிஞ்சிடாதான்னு சொல்லிட்டு ஓடுறாரு. கண்ணாடியில நின்று பாக்குறாரு, ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா கண்ணாடியில பார்த்தா இவரு முகம் தான் தெரியுது, ஏன்னா பிரெயின் வந்து ஒத்துக்க மாட்டுது. ஒரு மெமரி இது ஒரு இன்சிடென்ட் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும், அதாவது பார்த்த விஷயம் மட்டும் தான் ஞாபகம் இருக்குமே தவிர்த்து நீங்க பார்க்கும்போது உங்க மூஞ்சி உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல, சோ அதனால வந்து கில்லருடைய ஃபேஸே வந்து தெரியல. அவ்வளவுதான், இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இருக்காரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ப்ராப்பரா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த சின்ன பொண்ணுக்கு அந்த கில்லரா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, அவ தான் கால் பண்ணி வர வச்சிருக்கா, ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல சார், என்ன இது அப்படின்னு கேக்குறாரு. இந்த ஹூலியன் பொண்ணை கொலை பண்ணும் போதும் சரி, அதுக்கப்புறம் அந்த பாத் டப்ல யாரோ ஒருத்தங்களை முக்கி சாவடிச்சிருக்கான் பாருங்க, அதுவும் சரி, இவன் கொலை பண்ணும் போது சைக்கோத்தனமா கொலை பண்றான், கொண்டதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருக்கான், அதை என்னால ஃபீல் பண்ண முடியுது, ஏதோ மிகப்பெரிய நல்லது பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் சார், எனக்கு ஒண்ணுமே புரியல, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்க, இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோட ஒய்ஃப் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்திருக்காங்க. அந்த ஸ்டேஷன்ல இருக்க டாக்டர், லேடி டாக்டர், ஆல்ரெடி வந்து நம்ம ஹீரோ பத்தி தப்பா பேசினாங்க, அவங்க வந்திருக்காங்க, சாரிங்க உங்க ஹஸ்பண்ட் பத்தி தப்பா பேசினேன், சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேருக்குள்ள, சோ மூவி டிக்கெட் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்ல, இங்க இப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன டிசைட் பண்றான்னா, இதெல்லாம் வேலைக்காவது, இவன் சொல்றதை வச்சு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன பொண்ணுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு இந்த கொலையில போல இருக்குன்னு சொல்லிட்டு நேரா ஸ்கூலுக்கே போயிட்டு நம்ம லவர் பாய் போலீஸை கூப்பிட்டு போய் விசாரிக்கலான்னு போனா அந்த பொண்ணு சம உசாரா இருக்குது, நான் ஒன்னும் மைனர் தான், என்ன முதல்ல விசாரிக்கணும்னா வாரண்ட் வேணும், எங்க வாரண்ட் காமிங்க அப்படின்னு கேட்க, ரெண்டு பேருமே அப்படியே அமைதியா வந்துறாங்க, என்ன உசாராகுதுல இந்த பொண்ணு, நீ தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது உடனே லவர் பாய் என்ன சொல்றானா, சார் அந்த கில்லருக்கு வந்து இந்த ஹூலியன் கூட அஃபேர் வந்துருக்குது, அது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது, நான் இந்த பொண்ணுக்கு கில்லர் கூட அஃபேர் வந்திருக்கு, அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொம்பளைய போட்டு தள்ளிட்டாங்க, அதை அவங்க அப்பா மேல பழிய போட்டாங்க, இப்ப இவங்க ரெண்டு பேர் தான் ஒன்னா ஜாலியா இருக்கிறாங்க, அந்த லேடி கூட சொன்னாங்களே சார் பக்கத்து வீட்டுக்காரங்க டெய்லி கார்ல வரா, ஆனா என்ன கார்ல வரான்னு தெரியல, தெருமுனையில நின்னுடுதுன்னு சொல்லிட்டு, இதான் சார் என் தேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜப்பான்காரன் என்னன்னவோ கண்டுபிடிக்கிறான், நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க பாத்தியா, சரி ஓகே ஏதோ சொல்ற சின்ன பொண்ணை வச்சு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா ஜெயிலுக்கு போறாங்க. அந்த ஹூலியனை கொண்ட ஹஸ்பண்ட் வந்து ஜெயில இருக்கான் இல்லையா, சோ
அவங்கிட்ட போயிட்டு விசாரிக்கலான்னு அவங்கிட்ட போனான். அவன் பேகு பேகுன்னு முடிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த கனவுல வருது வச்சு பார்த்தா அவன் பண்ணவே இல்லை கொலை, ஆனா அவனுக்கு தண்டனை கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் நான் சொல்லி என்னடா பிரயோஜனம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே மூச்சுன்னு இருக்க இவங்க வந்துடுறாங்க மறுபடியும் ஸ்டேஷனுக்கு. ஆனா இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர முன்முறமா அவருடைய மெமரிஸை தோண்டிக்கிட்டே இருக்காரு. இப்போ அதுல ஒரு மெமரி தெரியுது. பாத் டப்ல ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பெயின் கில்லர் எடுத்துட்டு வா, டேப்லெட் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ அதாவது கில்லர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூலை போட்டு தான் ஏறி வந்து ஒரு மாத்திரையை எடுக்கிறாரு. எடுத்துட்டு வந்து அந்த லேடி கிட்ட கொடுக்குறாரு. அந்த மாத்திரையை போட்ட கொஞ்ச நேரத்துலயே அவங்க அப்படியே மயங்கி போய் தண்ணிக்குள்ள போக அப்படியே பிடிச்சி அமைங்கி சாவடிக்கிறாரு. சாகடிச்சிட்டு மறுபடியும் கதறி கதறி அழுகுறாரு. இவர் தலையில கை வச்சுக்கிறாரு, என்னடா சைக்கோ இவன் சார், இவன் ரெண்டு கொலை பண்ணிருக்கான் சார், ரெண்டு பேருமே வேற வேற. ரெண்டு பேரையும் கொலை பண்ணி முடிக்கும் போது இவன் வந்து வைலண்டா அழுகிறான் சார். ஃபர்ஸ்ட் வைலண்டா சாகடிக்கிறான், அப்புறம் ரொம்ப சோகமா அழுகுறான். எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சிட்டே இருக்கும்போது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு ஃபைல் எடுக்கிறாரு. என்னன்னா அந்த ஹூலியன் இறந்தப்போ அவங்க வீட்டுல இருந்து போன போன் கால்ஸ் எல்லாம் அதெல்லாம் எடுத்து பாத்துட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ ஒன்ன பாத்துறாரு. யோ என்னையாது, அவங்க பண்ண போன் லிஸ்ட்ல லாஸ்டா ஒரு நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு ட்ரை பண்ணாலே போதுமே. ஏன்னா ஹூலியன் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல இருந்து கால் போய் தான் அந்த கில்லரே அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்ப இந்த நம்பர் தானே அந்த கில்லரா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லும் போது நம்ம இன்ஸ்பெக்டர் அதை புடிங்கி வச்சுக்கிறாரு. யோ உனக்கு என்ன, நான் என்ன உனக்கா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் விசாரிப்பாங்க, அமைதியா இருக்கணும் போது அவ்வளவுதான். ஹீரோ கத்த ஆரம்பிச்சிடாரு, சார் நீங்க ஏதோ ஒரு மனைவியை பாக்குறீங்க, நீங்க எதுக்கு கில்லரை காப்பாத்த பாக்குறீங்க, கண்டிப்பா இந்த நம்பர்ல இருக்கிறவங்க தான் கில்லரா இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கும் போது அவர் ரொம்ப அலட்சியமா இவனை எத்தனை பேர் முதல்ல செல்ல போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. ஆனா நம்மால் மனப்பாடம் பண்ணிட்டாரு. அப்படியே கட் பண்ணா அவங்க ஒய்ஃப வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த டாக்டர் வந்து சினிமா தியேட்டருக்கு கூட்டு வந்துட்டாங்க. அங்க கூட வந்து அவங்க ஹஸ்பண்டை பத்தி, உங்க ஹஸ்பண்ட் என்ன உங்களை குடும்பம் பத்துறாரா, அவன் ரொம்ப மோசமானவன் தானே, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து அதாவது ஒய்ஃப் வந்து அவரை பத்தி அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், என்ன நல்லா போல எங்களுக்கு கல்யாண வாழ்க்கை, முன்ன மாதிரி அவரை என்னால லவ் பண்ண முடியல, வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்கேன், அவ்வளவுதானே தவிர்த்து அவர் ரொம்ப நல்லவர்னு இப்பவும் அவங்க சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அங்கதான் அந்த நல்லவரை காட்டுறாங்க, அதாவது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, எப்படியாவது தன்னோட மனைவியை காப்பாத்தி ஆகணும். சோ இந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒண்ணு மறைகிறாரு, அந்த கொலகாரனை காப்பாத்த பாக்குறாரு. யார் அந்த கொலகாரன், முதல்ல தப்பிக்கணும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே அப்பதான் அந்த பிளேட் எடுக்கிறாரு, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் முன்னாடி அந்த பிளேட முழுங்கிடுறாரு. சோ உடனே போலீஸ் வந்து செல்ல துறக்க அவர் அவசரமா ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் கழுத்துலயே ஊசியை வச்சு உன் போனை குடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே கட்டி போட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாரு. ஹீரோ தப்பிச்சு ஹீரோயினை காப்பாத்த, அதாவது அவருடைய ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக வேகமா போயிட்டு இருக்க இங்க ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. நம்ம லவர் பாய் போலீஸ் இருக்கான், அவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றானா, அந்த கேஸோட டீடைல் எல்லாம் வச்சு, தலை நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்ஸ்பெக்டர் என்ன அப்படின்னு கேட்க, நம்ம தப்பான வழியில பாத்துட்டு இருக்கோமோ, நம்மையே இவ்வளவு நேரமா கொலகாரன் கொலகாரன் தெரியிட்டு இருக்கோம், ஏன் கொலகாரியா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன துருப்பு சீட்டை போட்டோன்னு இப்போ நம்ம இன்ஸ்பெக்டருக்கு சில பிளாஷஸ் எல்லாம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் சீன்ல அவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஸோ அந்த படிக்கட்டில் அவன் இறங்கி வரும்போது ஒயிட் கலர் கிளவுஸ் போட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பாக்குறாரு. ஒயிட் கிளவுஸ் அது யார் யூஸ் பண்ணுவா, ஒரு டாக்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே அந்த ஸ்டேஷன்ல ஒரு டாக்டர் இருந்தாங்களே லேடி டாக்டர், அவங்கள வச்சு யோசிச்சு பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். பக்காவா கச்சிதமா வந்து மேட்ச் ஆகுது, ஏன்னா ஒரு கொலையில அப்படியே கிளவுஸ் போட்டு வந்து சாகடிக்கிறாங்க எந்த ஒரு தடயமும் இல்லாம. அந்த கேஸ பாத்தீங்கன்னா பக்கா டீடைலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, எந்த இடத்துல அடி விழுந்தது இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல சொல்லியிருப்பாங்க. அப்புறமா வந்து ஒரு லேடிய பாத் டப்ல சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பாரு. சோ அப்ப மாத்திரையை மாத்தி கொடுத்துருக்காங்க, அது ஏன் அந்த டாக்டரா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் இப்ப யோசிக்கிறாரு. அவர் ஹீரோ கிட்ட இருந்து மறைக்கணும் பாக்கல, அவர் கெஸ் பண்ணாம வந்திருக்காரு. இந்த டாக்டர் ஒரு கெஸ் பண்ணும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தன்னுடைய வைஃப்க்கு கால் பண்றாரு, எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி இந்த தியேட்டர்ல இருக்குன்னு சொல்லும்போது அங்கேயே நான் வரேன் சொல்லிட்டு அவர் முழுங்கின பிளேடு தொண்டையில இருக்கும், அதை கஷ்டப்பட்டு ரத்த கலரே எடுத்து தூக்கி போட்டுட்டு நேரா அந்த தியேட்டருக்கு தான் போறாரு. இப்போ யார் கூட இருக்காங்க அந்த வைஃப், அந்த கொலகாரி கூட தான் இருக்காங்க. வேக வேகமா காப்பாத்தலான்னு போனா அவங்க ஒய்ஃப் திருப்பி இவரே கேள்வி கேட்கறாங்க, நான் ஏன் வரணும், ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த மனப்பாடம் பண்ண நம்பரை போட்டு பாக்குறாரு. அந்த கால் லிஸ்ட்ல இருந்தது பார்த்தா இந்த டாக்டருடைய போன் தான், கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. அப்படியே ஒரு கத்தி எடுத்து அந்த டாக்டரை போட்டுலான்னு பார்க்கும் போது அந்த இடத்துக்கு செக்யூரிட்டிஸ் எல்லாம் வர, நம்ம ஒய்ஃப் இருக்காங்களே தன்னுடைய கணவன் இப்படி வந்து பிஹேவ் பண்றத பார்த்தா அவங்க அவங்களே பிடிச்சி குத்துறாங்க. இவர் முதல்ல பிடிங்க கையில பிளேடு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அடி பாவி உன்னை காப்பாத்தவன் தான் என்னைய போட்டு குத்துட்டேடி அப்படின்ற மாதிரி தான் ஹீரோட முடிஞ்சிருக்கும். வீட்டுக்கே வந்துட்டாங்க.
அது என்னன்னா, எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துருச்சு, அதனால என்னால இருக்க முடியல. ஆனா அவளை விட்டு பிரிய முடியாது, ஏன்னா அவ்வளவு லவ் பண்ணிருக்கேன், அப்படி ஒன்னும் ஈஸியா என்னால பிரிஞ்சிட முடியாது. ஆனா அவ என் கூட சந்தோஷம் இல்லை. சோ அவளை விட்டு நான் பிரியணும்னா முதல்ல இந்த மெமரிஸ் நான் மறக்கணும். சோ அதுக்காக நான் ரிமூவ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல தான் அவளை மீட் பண்ணேன், இந்த இடத்துல நான் அவளை ப்ரொபோஸ் பண்ணேன், நாங்க இப்படி எல்லாம் லவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இது அவங்க ஒய்ஃப் வந்து அப்படி ரசிச்சு அழுதுகிட்டே பாத்துட்டு இருக்க. இப்ப இங்க செல்ல நம்ம ஹீரோ தான் ஒய்ஃபை காப்பாத்த முடியல, அந்த டாக்டர் வேற எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் வராரு. இங்க பார்ப்பா, நான் உன்ன நம்புறேன், நான் நல்லா யோசிச்சு பாத்துட்டேன், சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கிற மாதிரி தான் இருக்குது, எங்களுக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான எல்லாமே நீ கொடுத்துட்ட, ஒரே ஒரு விஷயம் தான் வந்து ப்ராப்பரா இல்ல. அது என்னன்னா, ஹூலியன் கேஸ் எங்களுக்கு தெரியும், இன்னொரு யாரோ ஒருத்தவங்க இந்த கொலகாரனோ கொலகாரியோ வந்து டப்புல மூக்கி சாவச்சாங்கன்னு சொல்றல, அவங்க மூஞ்சி தான் எங்களுக்கு தெரியாது, அவங்க யாருனே தெரியல. முதல்ல அவங்கள கண்டுபிடிக்கணும் போது அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரையவாங்க தெரியுமா, அவங்கள கூப்பிட்டு ப்ராப்பரான ஒரு ஃபேஸ வரைய வைக்கிறாரு நம்ம ஹீரோ. கரெக்டா ஒரு மச்சம் வைக்கிறாரு, இது கூட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, எதுக்கு இப்ப இந்த ஆபீசர் வந்து அனுப்புறாருன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் அனுப்புறாருன்னா 72 hours ஆக போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்ப இவரு போயிட்டு இந்த மெமரியை வந்து ரிமூவ் பண்ணல அப்படின்னா, இந்த கொலகாரனுடைய மெமரியை ரிமூவ் பண்ணல அப்படின்னா பெர்மனண்டா அவரு உள்ளே தங்கிடும். சோ அதனால ரிமூவ் பண்ணதுக்காக தான் அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து அப்பா சாமி ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. கூட நம்ம லவர் பாய் தான் இருக்கான். இப்ப அப்படியே படுத்துட்டு அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்க போறாங்க. அந்த கொலகாரனுடைய மெமரிஸ் எல்லாம் டெலீட் ஆகிற டைம்ல திடீர்னு ஒரு மெமரி அவருக்கு ஒண்ணு வந்துட்டு போகுது. அந்த பாத் டப்ல அந்த லேடியை முக்கி சாகடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்திலே உட்காந்து அழுதுருப்பாங்க அந்த கில்லரு. நம்ம ஹீரோ கில்லர் யாருன்னு பாக்கிறதுக்காக பாத்ரூம் ஃபுல்லா சுத்தி இருப்பாரு கண்ணாடி எல்லாம். ஆனா அந்த டப்புக்கு பக்கத்திலே ஒரு சின்ன கண்ணாடி இருந்திருக்கு, அதுல கொலகார அவன் மூஞ்ச பாத்திருக்கான், அவன் மூஞ்ச பாத்திருக்கான். இப்ப அந்த விஷுவல் நம்ம ஹீரோக்கு வருது பாருங்க, கொலகாரியும் கிடையாது கொலகாரனும் கிடையாது, ஒரு சின்ன பையன். அப்படியே அந்த ப்ரொசீஜர் விட்டு ஏந்துறாரு. ஏஞ்சி என்ன சொல்றாருன்னா, இந்த கொலை நடந்தது, ரெண்டு கொலை நடந்திருக்குல்ல, ஹூலியனோட கொலை தான் இப்ப நடந்தது. ஆனா அந்த பாத் டப்ல ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்களை அமுக்கி சாமிச்சிருக்கான் பத்தியா, அது வந்து எப்பயோ நடந்தது, ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பையன் அவங்க அம்மாவே சாகடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, என்ன தலை சொல்ற, இரு நான் இன்ஸ்பெக்டர் கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்க, நம்ம ஹீரோ வந்து அவங்க ஒய்ஃப் கால் பண்றாரு. நீ யார் கூட இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் டாக்டர் கூட இருக்கேன், அவங்க பழைய வீடா ஒரு கிரீன் ஹவுஸ் கூட்டு வந்திருக்காங்கன்னு போது, எது கிரீன் ஹவுஸா, அவர் கனவுல பார்த்த ஹவுஸ், நீ ஏண்டி அங்க போன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது டாக்டர் அங்க போனை புடிங்கிறாங்க. அதான் இங்க இருந்து ஹீரோ எஸ்கேப் ஆகுறாரு. இப்ப அந்த கிரீன் ஹவுஸ்ன்றது அவருக்கு தெரியும், ஆனா எங்க இருக்குன்னு தெரியாதுல, கார்ல உட்காந்து நீ எங்க இருக்கு எங்க இருக்குன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் மெமரியில வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், அங்க ஃபேமிலியில ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணதுக்காக பாதி அட்ரஸ் சொல்லியிருப்பாங்க, ஆல்மோஸ்ட் ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கிறாரு, ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அந்த அட்ரஸ்க்கு வேக வேகமா ஓடுறாரு. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா, என்னடாயோனுங்க கதை கதையா ஆச்சுங்க, நீ இப்படி அப்படியே ஓடிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே, நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு 3 நாளைக்கு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு, வீட்டுக்கு கொண்டு போய் சேஃபா விட சொல்லியிருக்காரு அந்த பொண்ணை, அதாவது அந்த ஹூலியனுடைய பொண்ணு. சோ நம்ம லவர் பாய் என்ன பண்ணனா, அதோ பார் பொண்ணே ஒழுங்கா அடம் பிடிக்காம என் கூட வந்துட்டு போனோம் சரியா அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, டக்குன்னு நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்காரு தெரியுமா, அவருடைய அப்பா எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து காசு கொடு காசு கொடுன்னு சொல்லிட்டு இருப்பார்ல, டே எங்கடா என் பையன் காசு வாங்கி கொடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏப்பா இருப்பா நானே உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பதான் நோட்டீஸ் பண்றான், இந்த பொண்ணு கண்ணாடியை இறக்கிட்டு அந்த பக்கமா கையை விட்டு டோர் ஓபன் பண்றா. ஏய் ஒரு நிமிஷம் இரு, இந்த ட்ரிக் எப்படி உனக்கு தெரியும், இந்த கார்ல இந்த பிரச்சனை இருக்குன்னு, இதுக்கு முன்னாடி நீ இந்த கார்ல வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேள்வியை கேட்க, அதே சமயம் காசு வாங்கிட்டு இருக்க நம்ம இன்ஸ்பெக்டரோட அப்பால நம்ம ஹீரோ வரைஞ்சு கொடுத்தா தெரியுமா ஒரு போட்டோ, அந்த பாத் டப்ல சாகடிக்கப்பட்ட லேடி அந்த போட்டோ அந்த டிராயிங் எடுத்து பார்த்துட்டு, ஏன் பொண்டாட்டி முகத்தை ஏன்டா வரைஞ்சி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, இங்கதான் படத்துடைய ட்விஸ்ட்கள்லாம் உடைய ஆரம்பிக்குது. அப்படியே வந்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, அப்படியே ஜிக்ஸாக்கா எங்கேயோ போச்சுல கதை. இப்ப புரிய பாருங்க, நம்ம ஹீரோ எப்படியோ அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சு அந்த கிரீன் ஹவுஸ்க்கு தன்னுடைய மனைவியை காப்பாத்தலான்ட்டு போனா, அந்த இடத்துல டாக்டர் ஹேண்ட் காஃப் போட்டு ஒரு இடத்துல மயங்கி கிடக்குறாங்க, அந்த பக்கம் குண்டடி போட்டு கீழே இன்ஸ்பெக்டர் படுத்து கிடக்குறாரு. சாரி மன்னிச்சுக்கோ, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு, உன் பொண்டாட்டி இறந்துட்டா, தோ இவ தான் சாகடிச்சா. இன்னொரு விஷயம் தெரியுமா, அவ சாகும் போது பிரெக்னண்டா வேற இருந்திருக்கா, நீங்க குழந்தை இல்லாம எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க, எல்லாத்துக்கும் காரணம் அவதான், அவளை எடுத்து கன் எடுத்து சுடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நம்ம ஹீரோவும் பயங்கரமா அழுது, உண்மையிலே உங்க குழந்தை இல்லாம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சோ அப்படியே கன் எடுத்து அந்த டாக்டரை போட்டு தள்ளலாம்னு போகும்போது நம்ம ஹீரோ மண்டையில அடிக்குது வந்து ஒரு ட்விஸ்ட், என்னன்னா அவங்க குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டாங்கன்றது எப்படி இந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியும், அப்படியே திரும்பினா மண்டையில டமால் நடி விழுது. இப்ப உடையறாங்க பாருங்க இந்த படத்துடைய ட்விஸ்ட் எல்லாத்தையுமே, இந்த கொலைகளை பண்ணது அத்தனையும் இந்த இன்ஸ்பெக்டரே. இந்த மாதிரி கொலைகளை பண்ணிட்டு அந்த மெமரிஸ் அழிக்க ட்ரை பண்ணிருக்காரு, இவருக்குள்ள இருந்து அந்த மெமரி மிஸ் ஆகி நம்ம ஹீரோக்கு போட்டாங்க. அதனால இவர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம ஹீரோடைய மெமரி எடுத்து போட்டுக்கிட்டாரு. சோ இவனை எப்படி எல்லாம் வந்து டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து காட்டுறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்காருல, அவர் கொஞ்சம் வந்து சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்காரு. என்னன்னா இந்த ஹஸ்பண்ட் எல்லாம் குடிச்சு
வச்சுட்டு பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துறாங்க தெரியுமா. சின்ன வயசுல இருந்து அதை பார்த்து வளர்ந்துருக்காரு. அவங்க அம்மாவை பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்காரு அவங்க அப்பா. சோ ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஒரு வீட்டை கதுவை தட்டி ஒரு ஹஸ்பண்ட் உள்ள வருவார் தெரியுமா, ரொம்ப கலவரமா இருக்குமே, அப்ப கூட நம்ம ஹீரோ பயங்கரமா பயந்துருவாரு. சோ அந்த சின்ன பையனா இருந்ததான் ஹீரோ அந்த இடத்துல அந்த காட்சிகளை பார்த்திருக்காரு. சோ அவங்க அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு மறுபடியும் வந்து கூப்பிடுறாரு. இவங்களும் வந்து மறுபடியும் போயிடறாங்க. அதனால அவங்க அம்மா மேல அவனுக்கு கோவம். அந்த கார்ல கூட்டு போகும்போது கூட நம்ம ஹீரோ உச்சா போயிட்டாருன்னு சொல்லியிருப்பேன் தெரியுமா, இந்த சின்ன பையனா இருந்ததான் உச்சா போயிருக்காரு. அந்த கார் எடுத்துட்டு போயிட்டு ஆத்துல சொருவுறன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் போட்டு அவங்களை அடிச்சு அந்த சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆழமா பதிஞ்சிட்டு இருக்குது. அவன் தான் அப்படி பண்றான் சைக்கோத்தனமா, ஏமா திருப்பி திருப்பி இவர்கிட்டயே வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு சொல்ல ட்ரை பண்ணிருக்கான். அப்பதான் அவங்க அம்மா வந்து பாத்டப்ல குச்சிக்கிட்டு எனக்கு வலிக்குதுரா மாத்திரை எடுத்துனு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னல நம்ம ஹீரோ ஸ்டூல் போட்டு ஏறி எடுத்தாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா சின்ன பையன்ல. சோ அந்த மாதிரிதான் அவருக்கு மெமரி இருக்கு. சோ அந்த சின்ன பையன் தான் பெயின் கில்லருக்கு பதிலா தூக்க மாத்திரை கொடுத்து அப்படியே அம்மிக்கே சாகடிச்சிருக்கான். இவங்கிட்ட கஷ்டப்படுத்துக்கு நீ செத்து தொலை, நான் சொல்றதையும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மா வாச்சே அழுதுருக்கான். இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு சாப விமோசனம் கிடைச்சிருச்சு, ஆனா என் கையால சாகடிக்கிற மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு சின்ன பையனா இருந்தது இன்ஸ்பெக்டர் தான். அதுக்கப்புறமா தான் இந்த ஹூலியனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. அவங்களும் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறதால எப்படியாவது காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணிருக்காப்ல நம்ம இன்ஸ்பெக்டர். ஆனா இவங்களும் வந்து அவன் ஹஸ்பண்ட் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க காண்டான இவன் புடிச்சு தள்ளி விட்டு அந்த இடத்துலயே சாகடிச்சிடறான். இதெல்லாம் கரெக்டா தான் போச்சு. ஆனா தலைவன் வந்து மெமரியை மிஸ் பண்ணிட்டான்ல, நம்ம ஹீரோ வேற கொஞ்சம் கொஞ்சமா க்ளூவை உடைச்சிட்டு இருக்காரு. சோ அதனால ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறதுக்காக அந்த கொலை நடக்கும் போது ஹூலியன் வந்து இவருக்கு தான் கால் பண்ணிருப்பாங்க. இந்த நம்பரை டாக்டர் நம்பரா மாத்திட்டு வேணுனே நம்ம ஹீரோ கண்ணில் படுற மாதிரி வச்சிருக்கான். இந்த டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த கொலையெல்லாம் பண்ணது இவனா இருக்கும் எனக்கு டவுட்டா இருக்கு, அதனால அவங்க ஒய்ஃப் பின்னாடியே நீ எப்ப பாரு சுத்திடுற எனக்கு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அது தெரியாத டாக்டர் வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடி சுத்திருக்காங்க. சோ இவ்வளவு ட்விஸ்ட்டை கொடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இவங்க எல்லாருமே போட்டு தள்ளலாம் ட்ரை பண்றா போல நம்ம இன்ஸ்பெக்டர் அப்படியே கண்ணை ஓங்கும் போது அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒய்ஃப் ஏன் சின்னிக்கிறாங்க, முடிஞ்சா என்ன சுடு அப்படின்றாங்க. என் ஹஸ்பண்டுடைய மெமரி உனக்குள்ள இருந்ததுன்னா அவர் என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பாருன்றது உனக்கு தெரியும், அதை மீறி உன்னை என்னால சுடவே முடியாதா அப்படின்னு சொல்ல, அப்ப வந்து அந்த மெமரிஸ்ல இவன் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் லவ் பண்ணாரோ அந்த மெமரிஸ் இவன் வாங்கியிருப்பான்ல, உண்மையாலே இந்த மெமரிஸ் இருக்கே ஐயோ எவ்வளவு பவர்ஃபுல் இல்ல, அப்படியே யோசிச்சுட்டு நிக்கிறான் அவனால சுட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு லவ் இவன் ஃபீல் பண்றான். அப்பதான் டிஸ்கால் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம லவ்வர் பாய் போலீஸ் அவன் அங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி கம்ப்ளீட்டா கண்டுபிடிச்சான். சோ ஹூலியன் பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தது வந்து இன்ஸ்பெக்டர் தான். இறந்ததுக்கு அப்புறமா அந்த சின்ன பொண்ணை டேக் கேர் பண்ணிக்கிறதும் இவர் தான். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல அவங்க அம்மாவை கொண்டதும் இவர் தான். ஏன்னா அவங்க ஒய்ஃபோடைய போட்டோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே சொல்லிட்டாருல, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவன் உயர் அதிகாரியே வந்து அரெஸ்ட் பண்ண இப்ப இங்க எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, ஐயோ நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணிருப்பேன், அந்த மெமரி எல்லாம் அவன் தலையில இருக்கு, இப்ப மறுபடியும் எடுத்து எனக்கு வைக்க முடியாதே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீ தானே என்ன லவ் பண்ண, உன்னோட மெமரி தானே, வா மறுபடியும் மெமரிஸ் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே இந்த பேட்டில் ஆஃப் மெமரின்ற படமும் முடியுது. மறுபடியும் சொல்றேன், இவ்வளவு லெந்த் ஆயிடுச்சுன்னு பாக்காதீங்க, இந்த கிளைமேக்ஸ் ஒன்னொன்னா உடைக்கும் போது எவ்வளவு டீடைல் உடைக்க வேண்டியதா இருக்குது. சோ எல்லாத்தையும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், படம் புரியலன்னா மறுபடியும் ஒரு தடவை பாருங்க, சூப்பரா புரியும். சோ திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ ஆஜன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.